வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்த இரண்டு சீக்கியர்கள் தாக்கப்பட்டார்கள். சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் பல லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்திய தூதரகம் தனிநபர்களுக்கான சேவைகளை ரத்து செய்ததாக செய்திகள் கூறுகின்றது. ரஷ்யா உக்ரைன் போரில் 1000 மேற்பட்ட உக்ரைன் படையினர் சரணடைந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செய்தி வெளியிட்டார். கனடாவில் இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நடைபெற்ற 2 35 எலிஜா மொஹபத் என்ற நபரை கொலை செய்த வழக்கில் ரிச்சர்ட் ஜொனாதன் எட்வின் என்ற நபரை கனடா காவல்துறையினர் கைது செய்தார்கள். இலங்கையில் அதிபர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயார் என மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்தார். பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு நீடித்த உறுதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக வலியுறுத்தியது. பிரிட்டனில் பொது முடக்க கட்டுப்பாடுகளை மீறி தனது பிறந்தநாள் கொண்டாட நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்காக அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் அபராதம் செலுத்தினார். ஒமிக்ரான் வகை கொரோனாவில் மேலும் 2 துணிரகங்களை தென்னாப்பிரிக்க விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள். கொரோனா நெருக்கடி காரணமாக கடந்த 2 கடுமையான பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டிருந்த சீனாவின் ஷாங்காய் நகரில் செவ்வாய்க்கிழமை கட்டுப்பாடுகள் மிதமாக தளர்த்தப்பட்டது. பிலிப்பைன்ஸில் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 25 பேர் பலியானார்கள். ஆப்கானிஸ்தானில் உள்ள தங்களது தூதரகங்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களால் தாக்கப்பட்டதற்கு அந்த நாட்டு தூதரை நேரில் அழைத்து ஈரான் அரசானது கண்டனம் வெளியிட்டது. உக்ரைனில் தங்களது இலக்குகள் எட்டப்படும் வரை போர் நடவடிக்கைகள் தொடரும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்தார். இந்திய அமெரிக்கா வெளியுறவு பாதுகாப்பு அமைச்சர்களிடையே 2+2 பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர், ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவினுடைய எண்ணெய் கொள்முதல் வர்த்தகம் சார்பாக விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வது அந்நாடு மீது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகளை மீறுவதாக ஆகாது என வெள்ளை மாளிகையானது செய்தி வெளியிட்டது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இந்தியா அனுப்பி வைத்த 11,000 மெட்ரிக் டன் அளவிலான அரிசி தலைநகர் கொழும்புக்கு செவ்வாய்க்கிழமை வந்து சேர்ந்தது. இந்தியாவுடன் அமைதியான உறவை பாகிஸ்தான் விரும்புவதாக அந்நாட்டினுடைய புதிய பிரதமரான ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் தெரிவித்தார். இலங்கை அதிபர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்றிருந்த 2 எம்பிக்கள் மீண்டும் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார்கள். அமெரிக்காவின் புரூக்ளின் சுரங்க ரயில் நிலையத்தில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் காயமடைந்தார்கள். கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாட்டு கடன் தொகை செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக இலங்கை அரசானது அறிவித்தது. உக்ரைன் போரில் இதுவரையில் 186 குழந்தைகள் உயிரிழந்து உள்ளதாக அந்நாட்டு அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு மாகாணமான குவாசுலு நாடாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 20 பேர் உயிரிழந்தார்கள். உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளித்துள்ளதாக ரஷ்யா வானது தெரிவித்தது. உக்ரைனில் ரஷ்யா இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் 50வது நாளாக நீடித்ததுடன் இந்த போரின் போது ரஷ்ய படைகள் மீது 6,000 மேற்பட்ட போர்க்குற்றங்கள் காணப்பட்டதாக உக்ரைனானது அதிர்ச்சியான ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டது. இந்தோனேசியாவின் மேற்கு பப்புவா மாகாணத்தில் 29 பேருடன் சென்ற ட்ரக் பாரியொன்றில் மோதி கவிழ்ந்து 17 பேர் உடல் நசுங்கி பலியானார்கள். உக்ரைனுக்கு மேலும் 5,000 கோடி ரூபாய் ராணுவ உதவி வழங்க அமெரிக்கா திட்டமிட்டு உள்ளதாக செய்திகள் வெளியானது. மரியபோல் நகரில் ரஷ்ய ராணுவத்திடம் சரணடைந்த 1,000 உக்ரைன் வீரர்கள் அதிர்ச்சி செய்தி வெளியானது. அமெரிக்காவின் முக்கிய நகரமான நியூயார்க் அருகேயுள்ள புரூக்ளின் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையில் நேற்றைய முன்தினம் பயங்கர துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.